நான் உங்க ஹேமா பேசுறேன். நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க. இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு நான் ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து இது பண்ணிடுறேங்க, வேக வைக்க போறேன். ஸோ நான் பட்டை, லவங்கம் ரெண்டு பட்டை, பிரிஞ்சி எல்லாம் இப்போ கிட்ட இல்லை, அதெல்லாம் இருந்தால் அது போட்டுக்குங்க. ப்ளஸ் இப்போ நான் வந்து இதில் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு 20 minutes ஊறுக்கு. இப்போ இதில் நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு 6 glass தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். நான் 6 glass தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸை போட்டு நான் 20 minutes ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கிட்டு வாங்க. கொஞ்சோடனே அரிசி போட போகிறேன். இதில் 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அவ்வளோதாங்க, இது கொதிக்கிட்டோம், கொஞ்சதை ரைஸ் போட்டுடலாம். இது பாருங்கள், அரிசி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள், தண்ணி தெளிக்கும் இல்லைன்னா. இது போட்டுட்டு அப்படியே ஒரு 20 minutes வச்சிடலாங்க, ஸ்லோ ஸ்லிமில். அவ்வளோதாங்க, இது வந்து ஃபுல் பாயில் பண்ணாமல் நம்ம பாதி பாயிலே எடுத்துருவோம். நான் எடுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் நான் ஊற வச்சு 20 minutes ஊற வச்சதுனால ஒரு 5 minutes ரெடி ஆகிடுச்சு. இதாங்க ஸ்டேஜ். இது உடஞ்சா இன்னும் கொஞ்சம் உடையிற மாதிரி நடுவில் அந்த அரிசி தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே வடிச்சாச்சு. இதில் நான் சில்லு தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டி அலசிட்டு எடுத்துருக்கேங்க. உடனே அலசிடுங்க, சூடாக கூட பார்த்தீங்களா. ரைஸ் போட்டு சில்லுன்னு இருக்குது, இது அப்படியே கொட்டங்க. நம்ம பண்ணும்போது யூஸ் ஆகும். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஐட்டமாக போடுறேன் உங்களுக்கு. பட்டை, ரெண்டு லவங்கம், என்னோடய பிரியாணி எல்லாம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்னதாக இருந்தது ஆட் பண்ணுறேன். நான் பாஸ்மதி ரைஸை தனியாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம மசாலா பண்ணுறோம், அந்த பிரியாணி மசாலா பண்ணிடுறோம். இப்போ பொடிசா வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 வெங்காயம். நான் 1 glass அரிசி தான் போட்டிருக்கேன். நான் பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 1.5 போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு ஐட்டமாக போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் மட்டும் போட்டுருக்கோம் நம்ம. இப்போ வெங்காயம் மட்டும் போட்டுருக்கோம் நம்ம அடுப்பில். அது நல்லா வதக்கட்டோங்க. இப்போ தான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த டிஷ்ஷில் தக்காளி வராதுங்க. தக்காளி போதும் நம்ம தயிர் போட்டுக்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே வரும் தம் பிரியாணி. நான் செய்ய செஞ்சு பார்த்துட்டேன், அதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பண்ணி காமிக்கிறேன். இது இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த ராஸ் மில் போயிருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் இங்கே பாருங்கள், ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன். இது தனியாக போடலாம் மேலே நம்ம. இப்போ நான் இதில் பீன்ஸு, என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு மூணு தான் எனக்கு ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு தண்ணில் போட்டு வச்சுருக்கேன், அது கருக்கக்கூடாதுன்னு. நல்லா வரக்கிடுங்க. இப்போ பாருங்கள், 3 காய் போட்டு நல்லா வரக்கியாச்சு நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது பாருங்கள், தயிர் எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு நான் ஒரு சின்ன கப் தயிர், 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேஸ்பூன். உப்பு, இது 4 தாங்க இந்த மசாலா. இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இது ஃபுல்லாக வச்சு நல்லா வேக விடுங்க. இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டதுனால கொஞ்சம் இருக்குது. இந்த புளிப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த தேதியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே கிளாஸ்க்காக காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இதில் நான் இப்போது 1/2 glass தண்ணி ஊற்றுறேன். காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். நான் 1/2 glass தண்ணி தான் ஊற்றுறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்கள் வேகிறதுக்கு. நீங்கள் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு, காய்களும் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம் போட போகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க, பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வரும் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன்.
இப்போ இல்ல பேன்ல பேஸ்ல ஃபர்ஸ்ட் இத போட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வச்சிருந்தோம் அத போட்டுருவோம். இப்போ பாருங்க இந்த காயை நான் கொஞ்சம் பேஸ்ல நம்ம ஏற்கனவே ஆயில்ல இருக்கனால அதே பேஸ் போட்டுட்டு இப்போ நான் ரைஸ் வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் இல்லையா 90% வெந்ததுல நம்ம இதல போடலாம். அது போட்டு மூடிடுங்க மேல. அப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சாஃப்ரானுடைய குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் பால் ஊற வச்சிருக்கேங்க. பாலில் போட்டிருக்கேன் குங்குமப்பூ. இதை நான் ஒரு 2 ஸ்பூன் இங்கே ஊற்றுறேன். பாலில் ஊற்றும் டேஸ்டாக இருக்கும். இது தண்ணியிலோட மண்ணை ஊற்றி வச்சுக்கலாங்க. சாஃப்ரான் வாட்டர்லேயும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா போட போகிறேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுடலாம். இது எண்ணெயில் சும்மா வதக்கிடுங்க அவ்வளோதாங்க. நான் மீதி மசாலாவெல்லாம் போட்டுங்க. ஸ்லோவில் வச்சுருங்க, எப்போவுமே அடுப்பு ஃபுல்லாக வைக்காதீங்க. மீதி மசாலாலாம் போட்டு பாருங்க, அதை நல்லா பரப்பி விட்ருங்க. இப்போ நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். மீதி ரைஸை இப்போ நான் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். புதினா கொஞ்சம் போடுறேன். மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ நாங்கள் சாஃப்ரான் பால் மீதி இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் ஊற்றிடலாம். குங்குமப்பூ போட்ட பால் மேலே கொஞ்சம் இந்த மீதி ஃப்ரைட் ஆனியன்ஸும் கொஞ்சம் போட்டுருவேன். அவ்வளோதாங்க. நம்ம தம்முக்கு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொண்டு பிரியாணி மசாலாவையும் நான் தூத்தி விட்டுறேன். தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட போகிறோம். 1/2 hour வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. நான் சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக கோதுமாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடலாம். 1/2 hour அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது போட்டு நம்ம தம் போட்டோம். ஸ்லோவில் வச்சுருக்குங்க. கரெக்டாக ஒரு டம்ளர் இப்போ டம் போட்டோங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக காற்று போகாமல் நம்ம டம் போட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. நான் ஒரு டம்ளர் போட்டதுனால 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மினிட்ஸ் ஏறும். ஸோ நான் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், நம்மளோட தம் ரெடி ஆயிடுச்சுங்க. தம் பிரியாணி, வெஜிடபிள் தம் பிரியாணி. இது பாருங்கள் எம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் பெல் பட்டன் அமைக்கிறோம். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச்.